ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கற்றாழை ஜெல் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆலோவேராவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கீழ்ப்பகுதியில் எல்லோ கலர் லிக்விடு மாதிரி ஒன்று வரும். அது வந்து நீங்கள் ஆலோவேரா கட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கமாவது வைக்கணும். அப்போ தான் அது வந்து ஃபுல்லாக வடியும். இதோட பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது, இந்த விட்டமின் இ கேப்சூல். இப்போ வந்து நம்ம இந்த ஆலோவேராவை க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட கீழ்ப்பகுதியிலையும் மேல் பகுதியிலையும் நம்ம கொஞ்சம் விட்டு தள்ளி கட் பண்ணி இந்த சைடில் இருக்க முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள இருக்க ஜெல்லு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கடைகள்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஆலோவேரா ரெடிமேடாகவே செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது கெடாமல் இருக்கிறதுக்கு அவங்க கெமிக்கலெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அது நம்ம ஃபேஸ்க்கு அவ்வளோவா பெனிஃபிட் தராது. இது நம்ம நேச்சுரலாக வீட்லேயே செய்கிறனால இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இது பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்க கரும்புள்ளி எல்லாம் மறைஞ்சிரும். இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறனால ட்ரை ஸ்கின்னு கூட நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது வந்து நம்ம முடியில் கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறனால முடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஜெல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஜெல் எடுத்தாலுமே நம்ம வந்து அது இன்னொரு டைம் வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கடைகளில் விற்கிற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, இது வந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான், இந்த கற்றாலே கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஸோ அதை எடுத்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீட்லேயே செஞ்சு ஒரு 1 to 1.5 மந்த் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணும்போது அந்த எல்லோ கலர் லிக்விட் இருக்கும் இல்லையா, அதோட பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். இது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஜாரில் போட்டு இதை ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம்.
நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுர நுறையாக வரும் மேலே, அது வேண்டாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இது நம்ம வந்து வேறு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறனால அந்த நுரையெல்லாம் போயிடும். ஆனாலும் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துக்கலாம். இப்போ நான் இதோட ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை ஜாஸ்தியாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு உங்களுக்கு ஆலோவேரா கிடைக்குது அப்படின்னா, அந்த லிக்விடு கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து ரெண்டு டேப்லெட் யூஸ் பண்ணால் போதும். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்னெல்லாம் வந்து டார்க், ரொம்ப டார்க்காக தெரியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நுரையெல்லாம் வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, வேண்டனா அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக நுரையோடவே நான் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ 2 hours ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல், கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஏன்னா இது நம்ம வீட்லேயே செய்கிறது இல்லையா, ஸோ இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி நார்மலாக இருந்தாலுமே இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.